Sreena from Mrs. Sreena's Cocoon. இன்னைக்கு வீடியோல phonetic sound யூஸ் பண்ணி எப்படி ரீடிங் பண்ணலாம் இதுதான் டாபிக். உங்க குழந்தைங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஏன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்துமே ரீடிங் பண்ண முடியல அப்படின்னா இந்த phonetic sounds-ஐ யூஸ் பண்ணி ரீடிங் பண்ண வைக்கலாம். ஆக்சுவலி நான் இது என்னோட சென்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள ஒரு கம்ப்ளீட் டிக்ஷனரியை நான் ரீட் பண்ண வச்சிருக்கேன். இப்போ phonetic sound-லயே நிறைய குழந்தைங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஓ அப்படின்னா சோ, அதே இது டிஓ அப்படின்னா டோ சொல்ல மாட்டோம், டு. அப்போ உடனே குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா இது மட்டும் சோ சொல்றோம், இதுக்கு ஏன் டோ இல்லை. தென் அதே மாதிரி ஐஎன்கே இங்க், இங்க வந்து ஐசிஇ ஐஸ், இங்க ஐஇ சவுண்ட் வருது, இங்க வந்து ஐ சவுண்ட் வருது. சேம் திங் ஹேட், ஹெச்ஏடி ஹேட், யூகேஜி லெவல்ல ஹெச்ஏடி த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் நீங்க பண்ணும்போது ஹேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இதே ஃபோர் லெட்டர் வரும்போது ஏஓட பேஸ்மெண்ட்ல ஏஓட சவுண்டு வந்து ஏ தான் இருக்கும், ஆ சவுண்டு வரமாட்டேங்கிறது. ஹெச்இ இங்க வந்து ஏ சவுண்டு நீங்க சொன்னாலும் ஹி, ஹெச்இ ஹி வருது. இந்த டவுட்ஸ் எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னா நான் லெவல் வைஸா பண்ணியிருக்கேன். லைக் லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ அப்படின்னு வித் அவர் சவுண்ட், அந்த வவலோட சவுண்டையும் கான்சனண்டோட சவுண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். இப்போ என்னோட கிளாஸ் நான் லெவல் வைஸாக பிரிச்சிருக்கேன். லைக் லெவல் ஒன், டூ, த்ரீ அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். லெவல் சிக்ஸ்டீன், செவன்டீன் வரைக்கும் இருக்கும். இப்போ லெவல் ஒன்ல பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அண்ட் இட் சவுண்ட்ஸ், அந்த அல்ஃபபெட் லெட்டர்ஸும் அதோட சவுண்ட்ஸும் நான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். லெவல் டூவில் டூ லெட்டர் அண்ட் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் யூஸிங் ஏ வவல், ஏல வர வவல்ஸை யூஸ் பண்ணி டூ லெட்டர் த்ரீ லெட்டர் அதே மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். டூ லெட்டர் அண்ட் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் யூஸிங் இ வவல் அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த ஈச் செஷன் நீங்கள் அன்னைக்கு டேயில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டுடுவேன். நீங்கள் அதை நோட் அவுட் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லாட்டி ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் புக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் ஒன் வவல்ஸ், வவல்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. லெட்டர் ஏ, இதோட ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஏ, ஃபோனெடிக் சவுண்டு ஏ. ஏ அப்படின்னா ஆப்பிள் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஏ. அண்ட் திஸ் ஒன் இஸ் ஒரிஜினல் சவுண்ட் இஸ் இ, இதோட சவுண்டு வந்து ஏ, எலிஃபண்ட் ஏ. அண்ட் திஸ் இஸ் ஐ, ஒரிஜினல் சவுண்ட் இஸ் ஐ, இதோட ஃபோனெடிக் சவுண்ட் வந்து இ, இ iglu e. This is o, original sound is o and its phonetic sound o. This is u, original sound is u and its phonetic sound on the a, a, umbrella அப்படிங்கற a. and இப்போ வந்து consonants, consonant வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு vowels மாதிரி, vowels னால தான் உங்களுக்கு பேஸ் மாறறதால தான் sounds மாறும். now consonants b, b original sound b. this is k, c says k. d, d, d. f says f and g says g, g and h says h, hat and the h. j says j, j, j yani j. k the c ko கேக்கும் ஒரே மாதிரி சிமிலர் சவுண்ட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ க. எல், எல் சேஸ் ல அண்ட் எம் சேஸ் ம, ம அண்ட் என் சேஸ் ந. திஸ் இஸ் பி, பி ஓட சவுண்ட் வந்து ப. திஸ் ஒன் இஸ் கியூ, கியூ நம்ம வந்து க, க அப்படின்னு. திஸ் இஸ் ஆர், ர, ர. This is S, S, S. This is T, T oda sound on T. Idu V, V kum W kum sound confuse aayidum kodandenga. So V sollum bodhu namma lippa bite panni sollanum B, and W oda sound vandu O. Lippa bite panna kuda, lip touch aya kuda O, watch, watch, what and the O. This is S, X, Z and this is Z, Z. Z. And ஏன் நான் தனியாக Y அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் Y வந்து வவல் சவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம்,
and consonant avum use pannikalam. That is the reason now y is separate a ezhuthi irukom. Ipo idhula vandu main a kavanikka vendiyathu e um I um ivanga rendu perala dhaan problem ivanga rendu per irukkaradhaan dhaan sound oda idhu pura confusion a irukku. So this is the first level. I hope you all understand. So இன்னைக்கு லெவல்ல லெவல் 1ல நீங்க 2 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்க. எதெல்லாம்னா a and i 2 வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா நீங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யாருக்காவது யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு குழந்தைங்க ஃபோனெடிக் கிளாसेस போய் நம்மளால வந்து பே பண்ண முடியல அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இது நிஜமா யூஸ் ஆகும். சோ ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.